தமிழகத்தில் 13 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே இருக்கும் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் இருக்கும் 195வது வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் ஆர்வத்தோடு வாக்களிக்கின்றனர். காலைல 6 மணிலேருந்து ஓட்டு போட நின்றுட்டு இருக்கோம். போன வாட்டி ஓட்டு இதுவாக வச்சதுனால இந்த வாட்டி நாங்கள் சீக்கிரமாக வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்கோம். ஓட்டு போடுறது எங்களோட உரிமை, அதுவும் இல்லாமல் கடமையும் கூடாது. அதனால ஓட்டு போட வந்திருக்கோம். லைனில் நின்று வரிசையாக போயிட்டுருக்கோம். முதமுறையாக ஓட்டு போட வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச எம்பி யார் யாரோ ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவேன். யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்காக தான் ஓட்டு போடுவேன். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த திருவதிகை வாக்குச்சாவடி எண் 210 மறுவாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையத்தால் மறுவாக்குப்பதிவிற்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் தற்போது அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடக்கிறது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வாக்காளர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 130 காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல பெரியகுளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வடுகப்பட்டியில் அமைந்திருக்கும் 197வது வாக்குச்சாவடியிலும் மறுவாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு அந்த பகுதிக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வடுகப்பட்டியில் இருக்கும் முக்கிய சந்திப்புகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. 21 இடங்களில் 200 மேற்பட்ட துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 8 வாக்குச்சாவடி மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு மறுவாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் காவல் ஆய்வாளர் ஒருவர் தலைமையில் 9 வாகன சோதனை நிலையங்கள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது 8 வாக்குச்சாவடி மையங்களிலும் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி பாதுகாப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.